ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 18ல் ஸ்ருதிகா பண்ணுற அலப்பறையெல்லாம் வந்து தாண்டி இப்போ இவ்வளோ ஸ்ட்ராங்கான உமனாக இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. எந்த அளவுக்கு சுட்டித்தனம் இருக்கோ அதே அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் ஸ்ருதிகா அவர்களுக்கு நிரம்பி இருக்குது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கு. அண்ட் இப்போ கூட அந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸ் சீசன் 18 வீட்டுக்குள்ளே வந்து சம்திங் ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ஒரு மேல் கண்டெஸ்டன்ட் மேலே வந்து இன்னொரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. பட் ஆனால் அதை ஸ்ருதிகா ஹேண்டில் பண்ண விதம் எல்லாராலையும் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ரொம்பவே மெச்சூர்டா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. இப்போ நம்ம வந்து நமக்கு தேவை நம்மளுடைய யுனைட்டி தான், நம்ம எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கணும். ஸோ நம்ம வந்து டக்குன்னு நம்ம ஒருத்தவங்களை வந்து ஹார்ம் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வார்னிங் மாதிரி தருவோம், அதுலேயே வந்து ஹி வில் பி ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு நம்ம வந்து இப்போ சண்டை போடுறதாலேயோ இது பண்ணுறதாலேயோ எல்லாரோடைய ஹெல்த்தும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டிக்கும் வந்து பாதிக்கப்படும். ஸோ அதனால வந்து லாஸ்ட் வார்னிங் கொடுப்போம், நம்ம அது என்ன ஏதுன்னு நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். இது வந்து நார்மல் விஷயம் தானே, இதை ஏன் பெருசாக எடுத்துக்கிட்டு பேசுகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஹிந்தி சீசன், ஒரு தமிழ் பொண்ணு ஹிந்தி சீசனில் ஹிந்தி ஆளுங்க கூடலாம் சேர்ந்து அவங்க வந்து சர்வைவ் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுலேயுமே இவங்க காமெடி பண்ணி மிமிக்ரி, அதாவது ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட் மாதிரிலாம் மிமிக்ரி பண்ணி இமிட்டேட் பண்ணின்ற மாதிரி நிறைய ஃபன் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதோடு இல்லாமல் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனா அதை நின்று அவங்களுக்கு இவங்களுக்குன்னு வந்து பேலன்சிங்காக பேசி ரொம்பவே ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தைரியமாக போல்டாக, அண்ட் அது மட்டும் இல்லை அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று பிடிக்கலனாலும் அதையுமே வந்து மூஞ்சிக்கு நேராக சொல்லி இது தப்புன்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து நார்மல் கிடையாது இல்லையா? ரொம்பவே கட்ஸ் வேணும். ஸோ ஸ்ருதிகா அவர்களுக்கு வந்து நிறைய பாராட்டுகள் தான் குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.